சென்னை ஹைகோர்ட்ல அரியர் ரிலேட்டட் கேஸுக்கான ஹியரிங் வந்து இன்னைக்கு வந்து வரதா இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நான் பெய்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மணிகண்டன்ங்கிறவங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸுக்கான ஃபர்தர் ஹியரிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி 5 இன்னைக்கு வந்து வரதா இருக்கு. ஸோ அந்த கேஸ் வந்து அவங்க போட்டதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஆல்ரெடி April-May 2020 வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் எழுத சான்ஸ் வந்து தரதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஃபீஸ் போர்ட்டலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஃபீஸ் போர்ட்டலை வந்து சடனாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4-6-2020 அன்னைக்கு ஒரு சர்க்குலர் வந்து வந்திருந்தது. எக்ஸாம் ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணும் பொழுது வந்து போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணப்படும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அரியர் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கான போர்ட்டலை வந்து ஓப்பன் வந்து பண்ணலை. April-May 2020 வந்து அரியர் ஃபீஸ் பே பண்ணவங்க மட்டும் வந்து ஆல் பாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் பே ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை எந்த அப்டேட்டுமே வந்து சொல்லாமல் இருந்தாங்க. ஸோ இதை சார்ந்துதான் பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் மணிகண்டன்ங்கிறவங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேஸை வந்து கிட்டத்தட்ட November 20 ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஃபர்தர் அந்த கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆன டேட் பார்த்தீங்கன்னா December 14 தான் அந்த கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆனதானது. ஸோ அந்த கேஸுக்கான நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து January 5 இன்னைக்கு வந்து வருது. ஸோ கேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 35 வந்து கேஸ் வந்து பட்டியல வந்து இருக்காங்க. விசி நம்பர் வந்து 36. ஸோ அந்த கேஸை விசாரிக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா ஹானரபுள் ஜட்ஜ் புகழேந்தி தான் அந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க. புகழேந்தி தலைமையில் தான் அந்த கேஸ் வந்து ஹியரிங் இன்னைக்கு வரப்போகுது நண்பா. ஸோ அந்த கேஸ் சம்மந்தமான அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்துடும். ஸோ அந்த கேஸ் ஹியரிங்கோட ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்துடும். ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் சம்மந்தமாக இன்னைக்கு ஒரு அப்டேட் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ஹியரிங் சம்மந்தமாக ஃபர்தராக எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை தெரிவிக்கிறேன். அரியர் கேஸுக்கான மெயின் கேஸுக்கான ஹியரிங் வந்து January 11 வரதா இருக்கு. ஸோ அந்த கேஸில் நம்மளுக்கு பாசிட்டிவான ஃபேவரான ஜட்மெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த ஜீவோ வந்து அப்ளிகல் ஆகும். ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அந்த கேஸுக்கான ஹியரிங் வந்துடும். ஹியரிங் சம்மந்தமாக ஃபர்தராக எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிவிக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ நண்பா.